ஓபிஎஸ் டிடிவும் பிஜேபியோட அலைன்ஸ். அப்புறம் என்னப்பா, கற்பழிச்சவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேண்டியதானே, வரதட்சணை செலவு கல்யாண செலவும் மிச்சம். டிடிவி இந்த நிலைமைக்கு வர்றது காரணம் யாரு? பிஜேபி தான். டிடிவிலாம் இப்படி ஒரு கோழையாக மாறியது வந்து மிகப்பெரிய மனவேதம். டிடிவியை வரலாற்றில் கோழை என்பார்கள் மக்கள். உன்னை அழுத்துனா பிஜேபி போயிருவியா? உன்னை அழுத்துனா வேறு ஏதாவது மாற்றி பேசிடுவியா? வேறு ஏதாவது மாற்றி சொல்லிடுவியா? மா அம்மா மயக்கத்தில் நான் வேறு எதனை கேட்டு ஓப்பனாக சொன்னேன்னா வம்பா போயிடும். என்ன தமிழிசை அவர்கள் திடீர்னு ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி பாலிடிக்ஸ்க்குள்ள போகிறேன். ஜெயிலில் தூக்கி போடணுங்க போட்டால் அது மாதிரி ஏதாவது அதுக்கு எதுவும் ப்ரொவின்ஷியல் இல்லை இல்லை சொல்கிறேன். வருஷத்துக்கு அவர் மேலே கேஸ் கூட போட முடியாது. கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். சீமானே ஒரு ஃபாசிஸ்ட் என்று நான் சொல்கிறேன். ஒரு இனத்தின் பெருமையை, ஒரு இனத்தின் சீரை சீர் மரபை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடியவன் அனைவரும் வெறியர்கள். அவர்கள் எல்லாம் ஃபாசிஸ்ட். நாடக காதல், காடு வெட்டி படம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இப்படிலாம் சொல்கிறதே எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கொள்வது. காரணமாக இருந்தவர் அத்வானி. நான் கடவுள் நம்பிக்கை உள்ள உங்ககிட்ட பேசும்போது நான் நோம்பு வச்சுட்டு தான் பேசியிருக்கேன். அதனால் என்னால் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேச முடியல. பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டதையே ஒரு சாதனையாக சொல்லி ஓட்டு கேட்பதற்கு ஒரு பிரதமர் தயார் என்று சொன்னால் நீ இந்தியாவை யார் காப்பாற்று? மாற்றம் ஒன்றே மாறுது, மற்ற அனைத்தும் மாறிவிடும் என்று சொன்னவர் மாமதி மார்க்ஸ். அப்படி ஒரு மாற்றம் வரப்போற மக்களவைத் தேர்தலில் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆவலோட காத்திருக்கோம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அட்வொகேட் அலிம் புகாரி அவர்கள். வணக்கம் சார். ஓபிஎஸ்ஸும் டிடிவும் பிஜேபியோட அலைன்ஸ், சீட்டு தள்ளனாலும் பரவாயில்ல நான் கூட இருக்குன்ற மாதிரி சொல்ற போக்கு எப்படி தமிழோட மனநிலை? ட்வீட்டை எடுத்து அவருடைய அந்த அறிவிப்பை எடுத்து போட்டு என் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டேன். அப்புறம் என்னப்பா, கற்பழிச்சவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேண்டியதானே, வரதட்சணை செலவு கல்யாண செலவும் மிச்சம். டிடிவி இந்த நிலைமைக்கு வர்றது காரணம் யாரு? பிஜேபி தான். ஒரு எவ்வளோ பெரிய போர்ஸாக இருந்தாருங்க அவரு. இந்தியாவை திரும்பி பார்த்துச்சுல, ஒரு இடைத்தேர்தலே தடுத்து நிறுத்தினாங்கல்ல. குக்கருனாங்க, அவாலான்னாங்க, தொப்பினாங்க. ஒரு ஆளை வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறது இவ்வளோ பெரிய திருவிழாவாக இருந்துச்சுங்க. அது அப்படி ஒரு பார்க்கப்பட்ட ஒரு நபரை இன்றைக்கி எவ்வளோ தூரம் இறங்கி கொண்டு விட்டானுங்க. ஃபைட் பண்ணணுங்க. டிடிவிலாம் இப்படி ஒரு கோழையாக மாறியது வந்து மிகப்பெரிய மனவேதனை. நீங்கள் ஃபைட் பண்ணிங்க தான் மக்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. மரியாதைக்குரிய புரட்சியாளர் சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோ வந்து அவர் அமைச்சரவை தரும்போதும் அவர் வேணான்ட்டு கிளம்பிட்டார். கிளம்பும்போது என்ன சொன்னார்? ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு ஆகக்கூடிய மக்களிடத்து ஏதாவது இடத்துல என்னுடைய குரல் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோன்னாரு. அவரை கைகாலெல்லாம் அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து மாணவர்கள் உள்ள பகல் நேரத்தை வந்து நுழையும் போது அவர் கேட்குறாரு, இதுதான் உங்கள் கிளாஸா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஆமாம் அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறார், புரட்சியின் மூலமாக இங்கே ஆட்சியை பிடிச்சி எல்லாத்தையும் நான் மாற்றுவேன். அப்போ மாற்றும்போது உங்களுக்கு இதை விட மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது கைகால் கட்டப்பட்டு அந்த இடத்துல அரசியல் கைதியாக தூக்கி கட்டப்பட்டு போட்டிருக்காரு. இதான் ஒரு புரட்சியாளர். தலைவன்னா அவன் தான் தலைவன். இன்றைக்கி ராகுல் காந்தி நான் ஏன் வந்து இவ்வளோ தலைக்கு மேலே ஏற்றி வச்சு ஒரு பேர் தலைவராக நான் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியிலும் குடும்ப பின்னணியிலும் அரசியல் பாரம்பரியத்திலும் எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்த ஒருவர் கடைநிலை மக்களை போய் சந்திக்கிறார். அவர் முன்னால் வந்து அந்த எஸ்டி அந்த மலைவாழ் மக்களை வந்து செருப்பு போடுறது வந்து இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஐயா அப்படின்னு சொல்லும்போது செருப்பு போடுங்கன்றாரு. கண்ணீர் வருதுங்க அதெல்லாம் பார்க்கும்போது. அவர் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அரசியலுக்காக ஒருத்தர் நடிக்கிறாருன்னா கூட அந்த நடிப்பு வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து ஒரு நெகட்டிவாக பேசி இருந்தாலுமே அப்படி சொல்கிறேன். அப்போது அப்படி ஒரு நபர் இறங்கி வரார்னா அவன் தான் வாரியர். ஹீ இஸ் வாரியர். ஹி வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ லீடர் இன் தி ஹிஸ்ட்ரி. வரலாற்றில் அவரை வந்து தலைவராக மக்கள் எடுப்பார்கள். டிடிவியை வரலாற்றில் கோழை என்பார்கள் மக்கள். உன்னை அழுத்துனா பிஜேபி போயிருவியா? உன்னை அழுத்துனா வேறு ஏதாவது மாற்றி பேசிடுவியா? வேறு ஏதாவது மாற்றி சொல்லிடுவியா? மயக்கத்தில் நான் வேறு எதனை கேட்டு ஓப்பனாக சொன்னேன்னா வம்பா போயிடும். என்ன அழுத்துனா அடித்தா இது வேறு ஏதாவது மாற்றி சொல்லிடுவியா பேரை? அப்போ முடியாதுல்ல. அப்போ ஒரு மனிதன் என்றால் அவன்கிட்ட வந்து கொள்கைங்கிறது தெளிவாகவும் சீராகவும் இருக்கும். நீங்கள் ஜெயலலிதா கிட்டேருந்து வந்ததாக சொல்கிறீங்க. யூ கிளைம் அண்ட் யூ செல்ஃப் ப்ரொக்ளைம் தட் யூ கேரி த லெகசி ஆஃப் ஜெயலலிதா அண்ட் ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ ஃபைட் பிட்வீன் டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா ஹூ இஸ் கேரிங் தி லெகசி ஆஃப் ஜெயலலிதா. வாட் இஸ் லெகசி ஆஃப் ஜெயலலிதா? மோடியா லேடியாங்கிறத லெகசி ஆஃப் ஜெயலலிதா. வாட் இஸ் லெகசி ஆஃப் ஜெயலலிதா? முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன், அந்த தவறை இனி செய்ய மாட்டேன், அது பாஜகவோட நான் வைத்த கூட்டணி என்பது தான் லெகசி ஆஃப் ஜெயலலிதா. அப்போ நீங்கள் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரிபியூட் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு ஜெயலலிதா? எது நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட்ஸ் என்னது? அவங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை எது? அதுதானே. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த ஜெயலலிதா இறந்ததை பற்றி காரணம் தெரியாது என்று ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை சொல்கிறதோ
டு கன்வின்ஸ் அ பவர் சென்டர் என்கின்ற வார்த்தை ஆரம்பசாமி கமிஷன் அறிக்கையில் இருக்கு. பவர் சென்டரா சென்ட்ரல் பவரா என்ற நான் அடிக்கடி கேள்வி கேட்பது உண்டு. அப்போ யார் கொன்றார்கள் என்று மக்களுடைய மன்னங்களிலே வந்து ரணமாக ஒரு எண்ணம் இருக்கிறதோ, எதற்காக அவர் வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோணத்தில் மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆரம்பசாமி கமிஷன் அறிக்கை இருக்கிறதோ, அதற்கு எதிராகவே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களே. அப்போ நீங்கள் ஜெயலலிதாவோட லெகசியை கேரி பண்ணுறீங்கன்னா டிடிவி எப்படி பிஜேபி கூட்டணி வைக்க முடியும்? ஜெயலலிதாவுடைய உண்மையான ரெப்ரஸன்டேட்டிவ் நான் தான், டெபுட்டி சிஎம்மாக இருந்தேன், நான் தான் சிஎம்மாக இருந்தேன், அவங்க உடம்பு சரியாத போதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் ஓபிஎஸ் எப்படி நிபந்தனை இல்லாமல் நான் வந்து பிஜேபி ஆதரிப்பேன்னு சொல்ல முடியும்? சொல்ல வைக்கப்படுகிறார்கள் தான் சொல்கிறேன், சொல்ல வைக்கப்படுகிறார்கள். நீங்கள் வந்து திருப்பி திருப்பி இந்த ரெட்டல சின்னத்துக்கு மேலே கேஸ் போட்டுருக்காரு, இப்படிலாம் இருப்பார். அசிங்கமாக இல்லையா ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். இப்போது தமிழிசை அவர்கள் போனோட எலெக்ஷன் என்னன்னு தோத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறமா ஆளுநராக போனாங்க, போராட்டத்தில் தெலுங்கானாவில் பிரச்சனை, அப்புறம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக மாறுறாங்க, அங்கே ஓரளவுக்கு அங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி பாலிடிக்ஸ்குள்ளே போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக கொஷின் கேட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி கொஷின் தான் பிடிக்கும். ஏன்னா புதுச்சேரியில் நீங்கள் வந்து மது விலக்கு பற்றி பேசுகிறீங்களா? ஓ, கவர்னராமா சொன்னால் தான் ஞாபகம் வருது. கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை வச்சுருக்கிறாங்களாமா, பிஜேபியோடைய எந்த கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு மரியாதை கொடுத்தாங்க? இப்போ ரீசெண்டாக இவர் பொன்முடி கேஸில் பதவி பிரமாணம் தெரிஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்என் ரவி சொல்கிற விஷயம், நீங்கள் அது ஒரு ஒரு வாட்டி சுப்ரீம் கோர்ட் அவரை சொல்லியுமே அவர் திருப்பி திருப்பி இருக்கலாம். ஒரு வாட்டி ஜெயிலில் தூக்கி போடணுங்க, போட்டால் அது மாதிரி ஏதாவது அதுக்கு எதுவும் ப்ரொவின்ஷியல் இல்லை இல்லை சொல்கிறேன். அது ஆறு வருஷத்துக்கு அவர் மேலே கேஸ் போட முடியாது. கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறார், போடணும் போடவே முடியாதுன்னு தெரியும். அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறாரு. ஃபாசிஸ்ட்டுக்கெலாம் யாருன்னு நினச்சிங்க, உலகில் நம்பர் ஒன் கோழைனா ஃபாசிஸ்ட் தான் தெரியுமா? ஒருத்தன் எப்போ ஃபாசிஸ்டாக மாறுவான் தெரியுமா? வீரன் புரட்சியாளனாக இருப்பான், கோழை ஃபாசிஸ்டாக மாறுவான். சீமானே ஒரு ஃபாசிஸ்ட் என்று நான் சொல்கிறேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நியாயமான கருத்துக்களை கொண்டு போய் இளைஞர்களிடத்தில் சேர்த்து ஆக்கப்பூர்வமாக அவர்களை வளர்க்காமல், தமிழ் என்கின்ற உலகின் மிகச்சிறந்த ஒரு மொழி, தமிழர் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரனை வெறியின் அடையாளமாக அந்த இளைஞர்களிடத்திலே கொண்டு செல்கிறார். அதன் மூலமாக அவருடைய உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்ச்சியை தவறான இடத்திலே முதலீடு செய்து அந்த முதலீட்டை பணமாக்கி தான் ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரைக்கும் தான் எம்எல்ஏ எம்பி ஆகலன்னா கூட பரவாயில்ல, இந்த வாழ்க்கையே நல்லா இருக்கு. நீங்கள் எத்தனை முறை அவர் ஜெயிக்கலன்னா கூட வாழ்க்கை அவருக்கு சூப்பராக இருக்குல்ல. அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு மரியாதை, எங்கே போனாலும் பசங்க இருக்குது, வசூல் வருது, ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் தங்குறாரு, எல்லாமே இருக்கு. அப்போது ஒரு இனத்தின் பெருமையை, ஒரு இனத்தின் சீரை சீர் மரபை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடியவன் அனைவரும் வெறியர்கள், அவர்கள் எல்லாம் ஃபாசிஸ்ட். ஸோ இங்கே தான் வித்தியாசப்படுறான். ஃபாசிஸ்ட்டுகள் யார் அப்படின்னா அவர்கள் கோழையாக இருப்பார்கள். நீங்கள் சீமானை பாருங்கள், சட்டுன்னு காலில் விழுந்துருவார், அது எங்கள் பங்காளி சட்டுன்றவர். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் துரைமுருகன் அவன் பேச சரிதான், துரைமுருகனை கைது பண்ணுறதுக்குள்ள தலைவன் என் மேலே கைவி ஏன்னு சொல்லியிருக்கியா? நீ சொல்ல மாட்டாங்க. ஃபாசிஸ்ட்டுகள் கோழைகள், ஃபாசிஸ்ட்டுகள் கோழைகள், எப்போதுமே கோழைகள். இதை நான் சொல்கிறத விட பிரசாந்த் கிஷோர் சொன்னார், ராகுல் காந்தி இத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறார், அவர் ஒரு லீடர். ராகுல் காந்தி சந்திக்கின்ற தோல்விகளில் 10% தோல்வியை மோடி சந்தித்தால் அரசியல் களத்தை விட்டே காணாமல் போவார் அப்படின்னு, பிகாஸ் இஸ் அ ஃபாசிஸ்ட். ஸோ இந்த பாசிச எண்ணம் கொண்டவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு என்ன வேணால் ஆட்டி படைப்பாங்க. இவங்ககிட்ட அதிகாரம் இல்லை, இவங்க தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சால் அவருடைய பழைய ஃபார்முலா கையில் எடுப்பாங்க. பழைய ஃபார்முலா தெரியும்ல, கைவசம் இருக்கிற பழைய ஃபார்முலா, டக்கு நக்கிற வேண்டியது தான். ஐ மீன் காலை என்ன, காலை நக்கி சூ நக்கிற வேண்டியது தான். இது நமக்கு பரம்பரை பழக்கம், நம்ம நக்கிடுவோம் அப்படின்னு. ஒன்று, காலை நக்குவார்கள் எதுவரை, அதிகாரத்தை பிடிக்கும் வரை. அதிகாரத்தை பிடிச்சிட்டா இன்னொருத்தர் நக்க சொல்லுவான். இந்த இவ்வளோதான் அவங்களுடைய பாயிண்ட். இந்த அசுரன் படத்தில் ஒரு சீன் வரும், அந்த செருப்பு துடைக்கிற மாதிரி ஒரு சீன், அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் போட்ட உடனே அவன் இன்னொருத்தனை மிரட்டிட்டு இருப்பான். ஆபீஸ் தான், ஆபீஸ் அதுதான், அதுதான் சாதிய கட்டமைப்பை உள்ளுக்குள் புகுத்துவதே அவங்க தானே. அதனால் பாசிஸ்டுகள் வந்து ரொம்ப பெரிய வீரமானவர்களும் தீரமானவர்கள் கிடையாது. கோழை தான் சர்வாதிகாரியும் பாசிஸ்டாகவும் இருப்பான். அவன் கோழையாக இருந்ததுனால தான் பாசிச முசோலினி தன்னுடைய 25 மந்திரிகளுடன் மிலானை நோக்கி ஓடினான். தைரியமானவன் தான் ஃபேஸ் பண்ணுவேன். மிலானை நோக்கி ஓடினான். அவனுடைய மனைவி பிட்டாச்சி முதற்கொண்டு 27 பேரை கட்டி வைத்து தலைகளாக தொங்க விட்டு சாவடித்தார்கள். சாகடித்து என்ன பண்ணாங்க, வரலாற்றில் படித்து பாருங்கள், த காப்ஸ் வேர் ஸ்பேட்டன் பீட்டன் என்று வரலாறுல இருக்குது. இறந்த பிணத்தை அந்த பணத்தை துப்புனான். அவன் மக்களுக்கு எவ்வளோ வெறியிருந்தான் சர்வாதிகாரத்தை போல. முசோலினி ஒன்று மோடி போல 10 ஆண்டுகள் மட்டுமே ஆண்டு சென்றவன் அல்ல, அவன் 25 ஆண்டுகள் ஆண்டவன்.
எவரி பிகினிங் ஆஸ் அண்ட் எவரி எண்ட் ஆஸ் எ பிகினிங். அப்போது அவன் சர்வாதிகாரம் பயந்து ஓடனான். ராகுல் காந்தி தலைவராக இருக்க போய் தான் தன் குடும்பத்தில் இரண்டு பேரை தீவிரவாத தாக்குதலுக்கு பலி கொடுத்து இருந்தும் மக்களை சந்திக்கிறார். நான் போனேங்க முந்தானியத்து மகாராஷ்டிரால் தான் இருந்தேன். காட்டுறேன் உங்களுக்கு போட்டோம். எவ்வளோ கிட்ட நான் நிற்கிறேன், என்ன எந்த செக்கும் பண்ணல யாருமே. என் கூட வந்தவர் ஏறிட்டார், அவர் வண்டியிலேயே ஜீப்லேயே ஏறிட்டார். அந்த தார் ஜீப் உண்டு, ஓப்பன் ஜீப். என் கூட வந்த நண்பர் வந்து அந்த ஜீப்பில் ஓப்பன் ஜீப்பில் ஏறிட்டார், கையும் கொடுத்துட்டாரு. என்ன பண்ண முடியாது, வெப்பன் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நாங்களாம் ஒன்றா தானே போகிறோம், எங்களுக்கு தெரியும்ல நாங்கள் எங்களை என்ன செக் பண்ணாங்கன்னு. எதுவும் செக் பண்ணல. நாங்கள் வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன கத்தி வச்சு குத்திட்டுனா இருக்கோம். பயம் இல்லைங்க அவருக்கு, அவர் தலைவருங்க. மோடி 2 கிலோமீட்டர் தூரத்தில் மக்கள் நீங்கள் வச்சு கை காட்டுவார். என்ன செய்யலாம் இப்ப இவங்க எல்லாம் யாருன்றீங்க? இவங்க எல்லாம் இடைநிலை சாதியில இருந்து தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர். அவங்களாம் யாருன்னா மேலே இருக்கக்கூடிய அழுத்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள், கீழே இருக்கக்கூடிய அழுத்தத்தை நியாயப்படுத்துவார்கள். ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்களா சின்ன பாதி இடத்துல? இன்னுமே இப்போ தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே பாஜகவுக்கு ஒரு ஆதரவான போக்கு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவு ஆதரவு வந்து இருக்கத்தான் செய்யும். அதை மக்கள் விளங்கிக் கொள்வது கூடாது என்பதற்குத்தான் நாடக காதல், காடு வெட்டி படம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் நல்ல மனிதர்களாக இருந்திருக்கலாம், வரலாற்றில் இருந்து விட்டார்கள் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது வரலாற்று பூர்வமாக. ஆனால் இப்படி திரைப்படங்கள் எடுப்பது, நாடக காதல்னு இந்த ஒரு படம் எடுக்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறதே எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கொள்வதற்காக. நீ பாருங்கள், உலகத்தில் ஒரு ஒரு டிசிஷன் ஒரு ஒரு முடிவை எது எதுக்கும் எடுக்கலாம். சில பேர் பைத்தியகாரதனமாக இப்போ நீங்கள் சென்னையில் வந்து ஒரு லவ் பண்ணுறீங்கன்னு வைங்க, படிச்சிருக்கானா, கெட்ட பழக்கம் இருக்கா, இதுதான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ரொம்ப அதிகமாக போனால் என்ன வேலையில் இருக்கானா, ரொம்ப அதிகமாக போனால் மதம் பார்ப்பாங்க, எப்படிப்பா செட் ஆகும், அவன் வேற மதம் நீ வேற மதம் அப்படின்வாங்க. அதுக்காக கொலைலாம் இங்கே நடக்காது. அதே சவுத்துல ஒரு பள்ளிக்கண்ணையில் ஒன்று நடந்துருச்சுன்னா, அதாவதுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், ரேர் ஆஃப் இட்ஸ் கைண்ட், ரொம்ப ரேர். ஆனால் உங்களுக்கு தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியா நானல உட்காந்து ஒரு கும்பலே பேசிக்கிட்டு இருக்கு, கொலை செய்யப்பட்ட குடும்பமே உட்காந்து பேசுது. பெருமையாக வேற பேசுகிறேன், அதான் சொல்ல வர்றது என்னன்னா, ஊருக்குள்ளே என்ன அதை வந்து இதை பிஜேபி தக்க வைக்குது. இதை உங்களுக்கு பிஜேபி கார ஒருத்தரே அன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் தன்னை அறியாமல் உணர்றாரு. நாங்கள் ஒரு கோயிலுக்கு போவோம், விளக்கு பூஜை, அதில் நாங்கள் என்ட்ரி ஆகும். அது யாரும் அவர் பெரிய தெரியல, அவர் யாரும் அறியப்படாத நபராக எனக்கு இருக்காரு. அவர் பேசுகிறார், அந்த வீடியோ மட்டும் பார்த்தேன். அவர் என்ன ஓபனாக பேசுகிறார், யார் இவருன்னு பார்த்தேன். நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போவோம். ஆஹா, பிஜேபியில் அண்ணாமலையே வந்து அந்த ஐபிஎஸ்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா யாருக்கு தெரியும் உங்களெல்லாம். அப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் அப்படி உள்ளே ஊடுருவோம், ஊடுருவி மக்கள் மத்தியில் எதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. சவுத்துலலாம் என்னன்னு கேட்டால், இல்லை ஊரில் என்ன பேசுவாங்க, ஏன் ஊர்னால் என்னையா முதல்ல, என்ன ஊர்னால் என்ன முதல்ல, இது கான்செப்டே தப்பு. ஊரில் என்ன பேசுவாங்க, நீ நல்லா சாப்பிட்றியா, நீ நல்லா இருக்கிறியா, இப்படி ஒரு ஊர், ஊர் இப்படி பேசுவோம், ஊர் என்ன நினைக்கும், இப்படிங்கிற மாதிரியான பொய்யான பல கான்செப்டை கொண்டு வந்து நுழைப்பதன் மூலமாக அதில் பாஜகவுக்கு ஆதாயம் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத, பிரயோஜனம் இல்லாத, 10 பைசாவுக்கு எந்த லாபமும் தராத விஷயங்களின் மூலமாக மக்கள் மனங்களை நிரப்பி மோடி, அதான் சொல்கிறேன், எங்கேயோ போயிட்டீங்க. பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டதையே ஒரு சாதனையாக சொல்லி ஓட்டு கேட்பதற்கு ஒரு பிரதமர் தயார் என்று சொன்னால் இந்தியாவை யார் காப்பாற்றுவது? இன்ஃப்ளேஷன் மோசமான நிலையில் இருக்கிறது, ஹங்கர் இண்டெக்ஸில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறோம், ப்ரெஸ் ஃப்ரீடமில் வந்து பின்னால் இருக்கிறோம், உமன் சேஃப்டியில் பின்னால் நிற்கிறோம், இப்படி எல்லா விதத்திலும் பின்னால் நிற்கிறோம். பட் ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் ராம் மந்திர் தட் ஹஸ் பின் ஆக்சுவலி பில்ட் அப்பான் அ ரேஸ்டு மஸ்ஜித். அப்படின்னா ஹூ ஆர் யூ தென், ஹூ ஆர் யூ தென்? அதாவது இண்டிபெண்ட்டாக ஒரு மசீதையோ ஒரு கோயிலையோ ஒரு சர்ச்சையோ உலகமே வியக்கக்கூடிய அளவுகளை பெருசாக கட்டி அதில் பெருமை சேர்க்கணும்னா அது பெருமையான விஷயம் தான். பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ ஆர் புல்டோசிங், யூ ஆர் டெமாலிஷிங் எ மஸ்ஜித் அண்ட் தென் யூ ஆர் டேக்கிங் எ டியூ கோர்ஸ் ஆஃப் லா ஆன் இட் அண்ட் தென் த்ரூ தி ஜுடிஷியரி யூ ஆர் டிக்ளேரிங் டு பில்ட் அ டெம்பிள் ஆன் இட். உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அதான் அங்கே ஹைலைட்டு. இடிக்கப்பட்டதுலேயும் ஒரு சம்மந்தம் இல்லை, இடிக்கப்பட்டவங்க ஜெயிலுக்கு போனதுலையும் ஒரு சம்மந்தம் இல்லை, வழக்கு நடந்ததுலையும் ஒரு சம்மந்தம் இல்லை, தீர்ப்புலையும் ஒரு சம்மந்தம் இல்லை, கட்டி ரிப்பன் ஓப்பன் பண்ணுறது மட்டும் இவர் வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, இதை இந்த கிரெடிட்டை மோடி எப்படி எடுக்கலாம், ஆச்சரியமா இல்லை? இவர் இதுக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தவர் அத்வானி, அவருக்கு ஒரு பாரத ரத்னா அவர். சார், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளேன், உங்ககிட்ட பேசும்போது நான் நோம்பு வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் என்னால் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேச முடியல, பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் பிரேக். இப்போது என்னுடைய கடவுள் நம்பிக்கையின்படி சொல்லுது,
எல்லா கடவுளும் நேர்மையைத்தான் போதிக்கிறது, எல்லா மதமும் நீதியைத்தான் போதிக்கும், அது இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ. அது இடையில பூந்து அல்லாஹ்வுக்கு சொல்லி கழுத்தை வெட்டுறவன் முஸ்லீம்ல இருக்கலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சக முஸ்லீம் மாணவியுடைய ஹிஜாப் பிடிச்சி இழுக்கிறவன் இந்து மதத்தில் இருக்கலாம், அலையுலையா சொல்லி குண்டு வீசுறவன் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாம். இப்போ ஆனால் கடவுள் என்ன சொல்லுவார், தப்பா சொல்லுவாரா சரியா சொல்லுவாரா கடவுள்? சரி, ராமர் கடவுளா மனிதனா என்று கேட்டார் கவிதை எழுதினார் வைரமுத்து. ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்பு மற்றவர் இறப்பு மற்றவர், பிறப்பற்ற கடவுளுக்காக பிறப்பிடம் தேடுவீர், ராமர் மனிதன் என்றால் மனித கடவுளுக்காக மசூதி இடித்தீர் அப்படின்னு கேட்டார். இப்போ நான் ஒரு பாயிண்ட்டு வர்றேன், கடவுள் ராமர் பார்த்துக்கிட்டு இருக்கார், பகவான் ராமர் பார்க்குறார், டேய் நடா உங்க அரசியலுக்கு என் மக்கள் தானடா, நான் தானே படித்தேன் அந்த பாயங்களையும், ராமர் கடவுள் அவர் தானே படித்தார், பாயம் யார் படித்தாரு, பாயம் வந்து ராமரை நம்பர் அவ்வளோதான், ஆனால் அவங்க நம்பிக்கையின்படி பாயம் யார் தான் படித்தா, ராமர் தான் படித்தார். எதுக்கிட்ட அவனை கொள்ற, ஏன் கோயிலுக்கு இருக்கிட்ட அவரை கொள்ற, கேட்க மாட்டாரா கடவுள்? கடவுள் அன்பின் அடையாளம் இல்லையா, கடவுள் அருளின் அடையாளம் இல்லையா, கடவுள் மன்னிப்பின் அடையாளம் இல்லையா, கடவுள் வந்து அபிவிருத்தியின் அடையாளம் இல்லையா, கடவுள் வந்து பெரிய மனிதன் அடையாளம் இல்லையா, கடவுள் மெக்னானிமஸா இருப்பாரா நேரம் பண்ணிட்டா இருப்பாரா கடவுள், மெக்னானிமஸா இருப்பார் கடவுள், ஏய் இருக்கட்டும்டா ஏன் கோயிலே இடிச்சிருந்தா அதுக்கு இருக்கட்டும் அவனை கொள்ற, கடவுள் கேட்பாரா இல்லையா? அப்போ நீங்கள் தெய்வ குத்தம் செய்தவர்கள், அதான் வரேன் நான் பாயிண்ட், அத்வானியை செய்த தெய்வ குத்தத்துக்கு பாருங்க, அவர் இவரின் இல்லை, பாபர் மசூதி இடிப்பதற்கு முதல் கிடப்பாரியை வீசிய பல்பீர் சிங் முஸ்லீமாகி மரணித்தார், பகவான் ராமர் பார்த்தார் நீ பேசாம பயாயிரன்ட்டார், நீ ஒரு மசூதி இடிச்சல்ல நீ பயாயிரன்ட்டார், அதற்கப்புறம் அவன் அப்பாவி பல்பீர், அதனால அவனுக்கு அந்த அந்த தீர்ப்பு கொடுத்தார் கடவுள், அவன் செத்தம் போயிட்டான், நூறு பசு மசூதி மேலே கட்டிட்டு அந்த உயிரோடு இருக்கும்போது. அத்வானி, உமாபாரதி, முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால் எல்லாரும் யாரு, அரசியல் அனாதைகள், ராமர் ஆக்கி விட்டார் உங்களை அரசியல் அனாதையாக. அப்போ வடிவேல் ஜோகனர் தெரியுமா, அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே இப்படின்னா அடி வாங்கின அடிச்ச கைப்பிள்ளைக்கே இப்படின்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அதே மாதிரி தான் இடிக்க போனவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இடிக்கப்பட்ட இடத்துல ராமருக்கு எதிராக, ராமருடைய நம்பிக்கைக்கு எதிராக, ராமருடைய கண்ணியத்துக்கு இழுக்கு வரும் விதத்திலே ராமர் கோவிலை கட்டிய நரேந்திர மோடிக்கு என்ன நிலைமை வரும், வெயிட்டன் சி, அதுதான் பொறுத்திருந்து பாருங்கன்றேன். ஓகே சார். ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் போனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கிற மாதிரி காங்கிரஸ் ஒரு பேஸ் ஒரு அமைப்பு இல்லை அப்படின்றது தான். சரி, இந்த வாதமே ரொம்ப ரொம்ப தப்பானது, சித்தாந்த பின்புலம் எந்த கட்சிக்கும் இருக்கக்கூடாது, தப்பாக இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எவில் வந்து உயரமாக வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நீயும் அவனை மாதிரி ஏன் எவிலாக மாறலைன்ற கொஷின் தான், இது பெருசாக விளக்கமே தேவையில்லை. ராகுல் காந்திங்கிற ஒரு வாழும் மகாத்மா காந்தி இருக்கார், நம்புங்க, அவர் செத்த பேர்தான் நம்புவீங்களா அவரையும், காந்தி இருக்கும்போது அவரை ஏத்துக்கல நிறைய பேர், காமராஜர் இருக்கும்போது அவரை ஏத்துக்கல, கக்கன் இருக்கும்போது அவரை ஏத்துக்கல, செத்த பேருக்கு கொண்டாடுறது எல்லாரும் உட்காந்து, அம்பேத்கர் இருக்கும்போது அவரை வந்து கொண்டாடப்படலை பெருசா, பெரியார் இருக்கும்போதும் பெரிய அளவில் கொண்டாடப்படலை, உயிரோடு இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளுங்க சார், வாழும் மகாத்மா சார் அவர், வாழும் மகாத்மா தலைவர் ராகுல் காந்தி, அவர் தலைமை ஏறுங்க. அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு மெசேஜாக சொல்லுவேன், லவ் வில் ஓவர் கம் ஹேட், இது நீங்கள் சாகலாம் நான் சாகலாம், நான் மடியலாம் என் வார்த்தைகள் முடியாது என்பார் புரட்சியாளர் பழனி பாபா. அப்போது நான் யாரோட மாறலாம், இந்த வார்த்தை மாறாது, லவ் வில் ஓவர் கம் ஹேட், இந்த தத்துவத்தை சொன்னவர் யார், மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. லவ் வில் ஓவர் கம் ஹேட், வெயிட் அண்ட் சி. ஆர்எஸ்எஸ் என்பது என்னது, பொழுதன்னைக்கும் வெறியையும் மத வெறியையும் துவேஷத்தையும் மத வன்முறையையும் புகுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி அவனை தள்ளு இவனை கொள்ளு இவனை இடி அதை இடி இப்படின்னு எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? தொடர்ந்து ரவுடிச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கூட ஒரு காலகட்டத்தில் என்ன தேடுது, அமைதி தேடுது. அப்போ எவ்வளோ நாள் பண்ணுவீங்க, லவ் வில் ஓவர் கம் ஹேட், டேக் திஸ் மெசேஜ் டு எவ்ரி ஒன், லவ் வில் ஓவர் கம் ஹேட், இஃப் நாட் டுடே டுமாரோ, இஃப் நாட் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ, பட் டெஃபினெட்லி லவ் வில் ஓவர் கம் ஹேட், ஜஸ்டிஸ் வில் ப்ரிவெயில் ஓவர் இன்ஜஸ்டிஸ், கண்டிப்பாக அன்பு வெறுப்பை வெல்லும், அந்த அன்பு வெறுப்பை வெல்லும் என்பதற்கான கொள்கை சித்தாந்தத்தின் தீபத்தை ஏந்தி வரும் தலைவர் தான் தலைவர் ராகுல் காந்தி. ஓகே சார். சரி, இப்போது லாஸ்ட் டைம் 10 தொகுதியில் திமுகவோட கூட்டணியில் காங்கிரஸ் போட்டிட்டு இருந்துச்சு, இந்த வாட்டி 10 தொகுதியில் போட்டுட்டுருவோம், ஆனால் 3 தொகுதி மாற்றதுக்கான காரணம் என்ன, திருச்சி தொகுதியில் இதெல்லாம் ஒரு குஷினா, அது வந்து உள்ளங்கமாக வந்து எப்படி வெற்றி வாய்ப்பை வந்து உறுதி செய்கிறது, இப்படி பல விஷயங்கள் வந்து பாஜக கூட தான் முடிவு செய்கிறாங்க, ஏன் வந்து அண்ணாமலை நிற்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ ஏன் நிற்கிறேங்கிறாரு, ஏன் மோடி கோயம்புத்தூர் வர்றாரு, இதெல்லாம் வந்து கட்சியில்
தலைவர்கள் உட்கார்ந்து இது சிந்திச்சு இதுக்கு பின்னாலெல்லாம் ஏகப்பட்ட ஒர்க் அவுட் இருக்கு. நான் அந்த பேப்பர்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட பேசணும்னா நான் முட்டாளாயிடுவேன். அந்த கேள்விக்கு நியாயமாக வந்து நீங்கள் நீதி செலுத்தியவனாகவும் நான் இருக்க மாட்டேன். என்னுடைய பதில் நீதி செலுத்தக்கூடிய பதிலாகவும் இருக்காது. மை ஆன்சர் ஓன்ட் பி ஜஸ்டிஃபைங் யுவர் கொஸ்டின். ஏன்னா அவ்வளோ பேப்பர் ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்படி இருக்குது, இது எப்படி மாற்றணும், இந்த இடத்துல அதிருப்தி இருக்குது, இந்த இடத்துல திருப்தி இருக்குது, இதை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும், இது ஜனநாயகத்துக்கான போர், இதில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, வி கேனாட் டேக் ரிஸ்க்ஸு, வி கேனாட் டேக் சான்சஸ்ஸு, அப்படிலாம் முடிவு பண்ணி மாற்றுறது தானே தவிர்த்து வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கேள்வி கேட்கறதுக்கு ஆப்டாக இருந்திருக்கும், ஒரு வேலை தொகுதிகளை கம்மியாக கொடுத்துருந்தா அது நடக்காதனால இப்படி ஒரு கேள்வியே மாற்றி தராங்க. திருச்சியிலே திருநாவுக்கரசர் மாதிரி ஒரு மூத்தவர தலைவர் நிற்கிறாரு, நின்று ஜெயிச்ச தொகுதி, இப்போ திடீர்னு திருச்சியை தூக்கி துறைவைக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துறைவைக்கு நிற்கிறாரா தெரியல, மாற்றம் பெறலாம், அவர் தான் உத்தேச வேட்பாளர் பேச்சு. இப்போ திருநாவுக்கரசர் மாதிரியான ஒரு ஆள் கிட்ட இருந்து எடுத்து துறைவைக்கு கிட்ட கொடுக்கறது அப்படி நியாயமா இருக்கும். வெற்றி வாய்ப்பை கணக்கில் கொண்டு கூட்டணி ரீதியாக பண்ணப்படுவது தானே, அவருக்கு சீட்டு கொடுக்காம இருந்தா ஒரு வேலை கேட்கலாம் தலைவருக்கு, அவருக்கும் மாற்றுவாங்க கண்டிப்பா. வெற்றிக்கான சூழல் எப்படி இருக்குது அங்கே, அவர் இந்தியா கண்டிப்பாக ஜெயிப்பார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஆனால் ஒரு 2% கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது. அப்போ இதை விட ஒரு 100% இருக்க ஒரு தொகுதியை பார்ப்போமே அப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எங்களோட உங்களோட கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றிண்ணா. நன்றி.